ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமியில் இருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் இந்த லெசன் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிக்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. காந்தியடிகள் அக்டோபர் 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை துவங்கியதன் மூலமாக காங்கிரஸ் இயக்கத்தின் மனவலிமையை உறுதிப்படுத்தினான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக வந்து சுபாஷ் சந்திரபோஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது காந்தியடிகளை வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தியதால் சுபாஷ் வந்து தம் பதவியை துறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை துவக்கினார். அப்போது சுபாஷ் சந்திர போஸோட கட்சி வந்து ஃபார்வர்ட் பிளாக். அடுத்ததாக பிரிட்டிஷாரின் கைது நடவடிக்கையால் சுபாஷ் வந்து ஜெர்மனி மற்றும் சிங்கப்பூருக்கு தப்பி சென்று அங்கு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து தனித்து புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக சுபாஷ் சந்திர போஸ் பற்றி இருக்கும் அந்த லெசன். 1942 வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை புரிந்தது. ஸோ இது வந்து வெள்ளையனை வெளியேறிய இயக்கமும் 1942 தான் வந்து நடந்தது. 1944 வந்து அதன் பின் வந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டம் வந்து காங்கிரஸாருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜின்னாவும் அவர்த முஸ்லீம் கட்சியும் வந்து நேரடி நடவடிக்கையினால் என்று விடுத்த அறைகூவலில் கிழக்கு வங்காளத்தில் வன்முறை வெடித்து கிளம்பியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேரடி நடவடிக்கையினால் பற்றி நான் உங்களுக்கு போன லெசனில் சொல்லியிருப்பேன். 12th இந்த லெசனில் உள்ள எல்லா லெசனையும் படிக்கும்போது நீங்கள் வரிசையாக படிச்சுட்டு வாங்க, அப்போ தான் அதோட கண்டினியூவேஷன் இருக்கும். அடுத்ததாக கிழக்கு வங்காளத்தில் வன்முறை வெடித்து கிளம்பியது கலவர பூமியாக மாறியிருந்த நவகாலியில் வந்து காந்தியடிகள் தமது அமைதி பயணத்தை துவங்கினார்னு கொடுத்துருக்காங்க. ராஜாஜியின் சமரச முயற்சியும் வேவல் திட்டமும் அதை நிறைவேற்றும் பொருட்டு கூடிய சிம்லா மாநாடும் பேச்சுவார்த்தை முடக்கத்தை சரி செய்ய தவறின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மவுண்ட்பேட்டன் பிரபு வந்து அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தனிநபர் சத்தியாகிரகம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரகங்கள் தாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் தேதி, நேரம், இடம் போன்ற தகவல்களை மாவட்ட நீதிபதிக்கு வந்து தெரிவித்துவிட வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து சத்தியாகிரகம் இருக்க போகிறாங்களோ அவங்களோட நான் இந்த இடத்துல இருக்க போகிறேன், இந்த தேதியில் இருக்க போகிறேன்ற மாதிரிலாம் சொல்லிடணும்னு சொல்லியிருக்காங்க. சரியான இடத்தை வந்திருந்த சத்தியாகிரகிகள் முழங்க வேண்டியதாவது வந்து பிரிட்டிஷாரின் போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும். ஒரே உருப்படியான செய்கை என்பது வந்து வன்முறையை கைக்கொள்ளாமல் எல்லா விதத்திலும் போர் முயற்சிகளை எதிர்ப்பதேயாகும். இவ்வாறு தான் பிரச்சாரம் செய்வதன் மூலம் கைதாவது அடுத்த கட்டமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சத்தியாகிரகம் இருந்தாலும் கூட அவங்க சொல்லும்போது பிரிட்டிஷாரை தாக்கி சொல்லும்போது அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வினோபா பாவே வந்து மகாராஷ்டிராவில் அமைந்த தனது பாவ்னர் ஆசிரமத்து அருகே 1940 அக்டோபர் 17 வந்து முதல் சத்தியாகிரகத்தை நடத்தியதன் வாயிலாக இவ்வியக்கம் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சத்தியாகிரகத்தை தொடங்கினது யாருன்னு கேட்டால் வினோபா பாவே மகாராஷ்டிரத்தில் 1940 அக்டோபர் 17 பாவ்னர்ன்ற ஆசிரமத்துக்கு பக்கத்தில். காந்தியடிகள் வந்து டிசம்பர் 1940 இவ்வியக்கம் முடிவுக்கு வந்ததாக அறிவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஜனவரி 1941 வந்து குழு சத்தியாகிரகமாக உருவெடுத்த போதும் அதை ஆகஸ்ட் 1941 திரும்ப பெறுவதாக அறிவித்திருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ குழு சத்தியாகிரகம் எப்போ உருவெடுத்ததுன்னா 1941. அடுத்ததான் ஆகஸ்ட் நன்கொடை பற்றி கொடுத்துருக்காங்க. தனிநபர் சத்தியாகிரகம் என்பது அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபுவின் ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடியாகவும் கொடுத்துருக்காங்க. அதாவது லின்லித்கோ வந்து 1940 ஆகஸ்ட் 8 வந்து அளிக்க முன்வந்ததாவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் வந்து டொமினியன் அந்தஸ்தை நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அரச பிரதிநிதி குழுவை வந்து விரிவாக்கம் செய்தல், இது வந்து ஃபஸ்ட்டு இதாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது நாங்கள் வந்து டொமினியன் அந்தஸ்து உங்களுக்கு வந்து வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா செயற்குழு விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவதாக வந்து இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழுவை வந்து உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது போருக்கு அப்புறமா. அடுத்ததாக சிறுபான்மையினரின் உரிமைகளை வந்து அங்கீகரிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. போருக்கு பின் இந்திய மக்கள் தங்களுக்கென்ற ஒரு அரசியல் சாசனத்தையே இயற்ற உங்களுக்கு நாங்கள் உரிமை அளிக்கிறோம், இதெல்லாம் நம்ம வந்து வருங்காலத்தில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி லின்லித்கோ பிரபு வந்து சொல்லியிருப்பாரு. காங்கிரஸிலிருந்து போஸ் நீக்கப்படுதல், இந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து 4.5 மில்லியன் என்ற நிலையில் இருந்து, அதாவது எதோட உறுப்பினர்னா ஆகஸ்ட் கொடை மிக தாமதமாக அறிவிக்கப்பட்டதால் அது குறித்த பேச்சுவார்த்தை நடத்த
காங்கிரஸுக்கு நேரம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸும் தனது ஆதரவாளர் பின்புலத்தை வெகுவாக இழந்திருந்தது. அதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பித்தது. அதாவது 1938லேருந்து 39ல் 4.5 மில்லியன் அப்படின்ற நிலையிலிருந்து 1940 to 1941 வந்து 1.4 மில்லியன் அளவுக்கு சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்கத்தாவில் கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து போஸ் பதவி துறப்பு செய்யவே ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போஸ் வந்து காங்கிரஸுக்குள் செயலாற்ற விரும்பி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கினாலும் ஆகஸ்ட் 1939 வந்து காங்கிரஸின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1930 வந்து கம்ப்ளீட்டாக அவர் காங்கிரஸ்லேருந்து விலகிட்டார் சுபாஷ் சந்திர போஸ். அடுத்ததாக லாகூர் தீர்மானம் கொடுத்துருக்காங்க. லாகூர் தீர்மானம்னாலே அது வந்து இஸ்லாமியர்களுக்கான தனி நாடு வந்து கூறியிருப்பாங்க. அதை பற்றி தான் 1940 வந்து மார்ச் 23 லாகூரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மூலம் இது ஒரு வந்து முக்கிய கட்டத்தை எட்டியது அப்படிங்கிட்டிருக்காங்க. அதாவது முஸ்லீம்கள் தங்களுக்கு வந்து தனி நாடு பாகிஸ்தான் வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அமைப்பு ரீதியில் காங்கிரஸ் இக்காலகட்டத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வலுவிழந்து காணப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. போஸ் ஒருவர் மட்டுமே வந்து நேச நாடுகளோடு ஒத்துழையாமல் அச்சு நாடுகளை ஆதரித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அச்சு நாடுகளை ஆதரித்து யாருன்னு கேட்டால் அது வந்து போஸ் தான். 1940 முக்கிய போக்குகளாகும் இதெல்லாம் வந்து ஜப்பான் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் முன்னேறி வந்ததும் பிரிட்டிஷ் படைகளின் வீழ்ச்சியும் நிலைமை பெரிதும் மாற்றின. இதனால் விடுதலைக்கு ஒப்புதல் வழங்காமலேயே போர் முயற்சிகளில் இந்தியர்களின் ஒத்துழைப்பு பெற வேண்டிய அவசரமான சூழல் உதித்தது. அதாவது இந்தியர்கள்கிட்ட எந்த விதமான அனுமதியும் கேட்காம போரில் வந்து நம்மளை ஈடுபடுத்துறதுக்கு வந்து முன்னின்றவர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லலாம், லின்லித்கோ வந்து அறிவிச்சிருவார் நம்ம வந்து போரில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே இங்கே சொல்லியிருக்காங்க, போர்க்கால அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த வின்சன் சர்ச்சில், ஸோ அந்த அவசர நிலையை இது பண்ணது வந்து சர்ச்சில் தான், ஸ்டாட்போர்ட் கிரிப்ஸை காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி வைத்தார். அதாவது நம்ம வந்து போரில் இணையணும் அப்படின்றதுக்காக கிரிப்ஸை வந்து காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை அனுப்பியிருப்பார். கிரிப்ஸ் தூதுக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. தென்கிழக்கு ஆசியாவின் ஜப்பானின் அத்துமீறல் அந்த ஹிட்டிங்கு கீழே நேச நாடுகளுக்கு 1941 மோசமானதாக விளங்கியது. பிரான்ஸ், போலந்து, பெல்ஜியம், நார்வே, ஹாலந்து ஆகிய நாடுகள் வந்து ஜெர்மனி வசம் சிக்கியதோடு பிரிட்டனும் வந்து பல பின்னடைவுகளை எதிர்கொண்டதும் கொடுத்துருக்காங்க. அவற்றில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது வந்து தென்கிழக்கு ஆசியாவிற்குள் ஜப்பான் படை நடத்தி சென்றதேயாகும். இந்நிகழ்வு வந்து முத்து துறைமுகம் என்ற அமெரிக்க துறைமுகம் 1941 டிசம்பர் 7 தாக்கப்பட்ட சம காலத்தில் நடந்தேறி கொடுத்துருக்காங்க. அமெரிக்க அதிபரான ரூஸ்வெல்ட்டும் சீன குடியரசுத் தலைவரான ஷியாங்கே ஷேவுக்கும் ஜப்பானின் அதிரடி போக்கை நிறுத்த முனைந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது வந்து ஜப்பானோடது தான். சர்ச்சில் வந்து கல்கத்தாவும் மதராஸும் ஜப்பானியர் பிடியில் விழக்கூடும் என்று அஞ்சினர். ஏன்னா சர்ச்சில் தான் வந்து அதை தலைமையேற்று நடத்திட்டு இருந்தார் இல்லையா, அந்த அவசர போல போர் இதை அதை சொல்லியிருக்காங்க. அதனால் மதராஸும் கல்கத்தாவும் எங்கே வந்து ஜப்பானியர் கிட்டே போயிடுமோ அப்படின்னு பயந்தாங்க. அதன் மூலமாக டிசம்பர் 1941 வந்து காங்கிரஸ் செயற்குழு போருக்கு பின் விடுதலையையும் உடனடியாக முக்கிய பிரிவுகளில் அதிகார பகிர்வையும் உறுதியளிக்க பிரிட்டிஷ் அரசு முன்வந்தால் தாங்கள் ஒத்துழைப்பு நல்க தயார் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு செயற்குழு வேணும், அதோட விடுதலையும் வேணும், இதுக்கெலாம் நீங்கள் ஒத்துக்கிறதா இருந்தால் நாங்கள் வந்து போருக்கு ஓகே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிரிப்ஸ் வருகை பற்றி கொடுத்துருக்காங்க. சர் ஸ்டாட்போர்ட் கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழு மார்ச் 1942 வந்து இந்தியாவடைந்தடைந்தது. அப்போது கிரிப்ஸ் தொகுதிக்குள்ளே எப்போ வந்தது அப்படின் கேட்டால் 1942 அதுக்கு தலைமை வகித்தவர் வந்து ஸ்டாட்போர்ட் கிரிப்ஸு. அடுத்ததாக கிரிப்ஸோட முன்மொழிவு பற்றி கொடுத்துருக்காங்க. கிரிப்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டொமினியன் அந்தஸ்தையும் போருக்கு பின் அரசியல் சாசன வரைவு குழுவையும் உருவாக்குதலையும் ஆதரித்தார். ஸோ இதை வந்து நாங்கள் தரோம், போரில் நீங்கள் வந்து எங்களோட கலந்துக்கிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்தும் கொடுக்குறோம், அதோட வந்து உங்களுக்கு உண்டான அரசியல் சாசன வரைவு குழுவையும் நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் சாசன வரைவு குழு வந்து மாகாண சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டும் சுதேச அரசர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் இருந்து நியமிக்கப்பட்டவர்களை கொண்டும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் அதில் வந்து பாகிஸ்தான் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது முஸ்லீம்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, எங்களுக்கு பாகிஸ்தான் தனி நாடு வேணும் அப்படின்னு, அதை பற்றியும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஏதாவது ஒரு மாகாணத்திற்கு புதிய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ள தயக்கம் இருந்தால் அம்மாகாணம் வந்து தனது எதிர்காலத்தை நிர்ணயிக்க பிரிட்டிஷ் அரசோடு, அதாவது உங்களுக்கு இந்தியா கூடையோ இல்லை பாகிஸ்தான் கூடையோ சேர விருப்பம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்த உரிமை இருப்பதாக கிரிப்ஸ் முன்மொழிவு அறிவித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கிரிப்ஸ் இதோட அறிக்கை.
இதை சொல்லும்போது நேரு இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஸ்டேட்மெண்ட்டில், நான் முதன்முறையாக இவ்வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது கிரிப்ஸோட முன்மொழிவு வந்து நிராகரிச்சிட்டாங்க. டொமினியன் அந்தஸ்து வழங்குவது என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய குறுகிய நடவடிக்கையாகும். அரசியல் சாசன வரைவு குழுவில் பங்கெடுக்கும் சுதேசிய அரசாட்சி நடைபெற்ற மாகாணங்களைச் சேர்ந்தோர் வந்து பிற மாகாணங்களைப் போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மாற்றாக உறுப்பினர்களால் நியமிக்கப்படும் முறையை வந்து காங்கிரஸ் நிராகரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து மக்களால் நியமிக்கப்படலை, பிரிட்டிஷ்காரங்களிலிருந்து அவங்களோட பிரதிநிதிகள் மூலமாக தான் வந்து உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் முறையை வந்து காங்கிரஸ் வந்து எதிர்த்தது. ஸோ இதை தான் இவங்க வந்து கிறிப்ஸ் தூதுக்குள்ள சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரியும், இந்த மாதிரி அதாவது அவங்களுக்குள்ள பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து பண்ணுற மாதிரியும். அதனால் வந்து இதை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் சரி இந்தியாவும் சரி இந்த முன்மொழிவு வந்து நிராகரித்தது. அடுத்ததான் முத்து துறைமுகம், தாக்கப்பட்ட வேளையில் காங்கிரஸ்க்கு முன்னிருந்த சவால்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு புறம் விடுதலைக்கான எந்த உறுதியும் கொடுக்காமல் காலனி அரசு இழுத்தடித்தது என்றால், மறுபுறம் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அச்சு நாடுகளோடு கைகோத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல நெருக்கடி கொடுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அச்சு நாடுகளுக்கு இது பண்ணது யாருன்னு கேட்டாலே சுபாஷ் சந்திரபோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மனியிலிருந்து மார்ச் 1942 வந்து ஆசாத் ஹிந்து ரேடியோ மூலம் போஸ் இந்திய மக்களை தொடர்பு கொண்டு உரை நிகழ்த்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசுனது வந்து 1942 ஆசாத் ஹிந்து ரேடியோ மூலம். இப்பின்னத்தில் வந்து காந்தியடிகள் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை துவங்கினார். ஸோ 1942 ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து ஆசாத் ஹிந்து ரேடியோ மூலம் போஸ் பேசினார் இந்திய மக்களை தொடர்பு கொண்டு, அடுத்ததான் வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் தொடங்கப்பட்டது. காந்தியடிகள் மே 1942 இந்திய தேசிய காங்கிரஸை அடுத்த கட்ட செயல்பாட்டிற்கு தயார்படுத்தலானார். இம்முறை பெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க காந்தியடிகள் முனைந்த நேரத்தில் ராஜாஜியும் நேருவும் வந்து இதுக்கு வந்து தயக்கம் காட்டியிருப்பாங்க, அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வந்து தயக்கம் காட்டியிருப்பாங்க. காங்கிரஸின் வர்தா போராட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் செயற்குழு வந்து 1942 ஜூலை 14 வர்தாவில் சந்தித்தது. இக்கூட்டத்தில் நாடு தழுவிய சட்டமறுப்பு போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இத்தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த ராஜாஜியும் பூலாபாய் தேசாயும் வந்து காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து பதவி துறப்பு செய்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காங்கிரஸில் வர்தா போராட்டத்தில் வந்து ரெண்டு பேர் விலகியிருக்காங்க, யாரெல்லாம் கேட்டால் ராஜாஜியும் பூலாபாய் தேசாயும். அடுத்ததான் செய் அல்லது செத்துமடி என்னும் முழக்கம். காந்திகள் வந்து 1942 மே 16 வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வெளிப்படுத்தினார், இந்தியாவை வந்து கடவுளிடம் விட்டுவிடுங்கள், அது அதீதமான ஒன்றாக இருக்குமானால் அதை இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டுவிடுங்கள். இவ்வரையறுக்கப்பட்ட ஒழுங்குமுறை கொண்ட அராஜகம் நீங்கி செல்வதால் முற்றிலும் தறிகிட்ட சீர்கேடு ஏற்பட்டாலும் அது ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஸோ எந்த இது வந்தாலும் நான் வந்து இது பண்ண அக்செப்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதன்பின் அவர் மக்களை நோக்கி செய் அல்லது செத்துமடி என்று கூறி முடிவை நோக்கிய ஒரு சண்டையாக கருதி தனது மறுப்பு இயக்கத்தை துவங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த செய் அல்லது செத்துமடி அப்படின்ற அந்த வேர்டு எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1942 மே 16 பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து இவர் இதை வந்து காந்தி சொல்லியிருப்பார். அடுத்ததாக வெள்ளையனே வெளியேறு போராட்டங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. காலனி அரசு தாமதிக்காமல் காந்தியடிகள் உட்பட அனைத்து காங்கிரஸ் தலைவர்களையும் 1942 ஆகஸ்ட் 9 அன்று அதிகாலையில் வந்து சிறையில் தள்ளியிருக்காங்க. அடுத்ததாக ஜாம்செட்பூரில் உள்ள டாடா எஃகு தொழிற்சாலையில் வேலைநிறுத்த போராட்டம் ஆகஸ்ட் 20 துவங்கி 13 நாட்கள் நடைபெற்றது. அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டவுடனே தலைவர்கள் எல்லாம் தூக்கி சிறையில் வச்சுருவாங்க. அதை எதிர்த்து இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து வேலை இது போராட்டம் நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி அங்கே இருக்காங்க. அகமதாபாத்தில் வந்து ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள் 3 மாதங்களுக்கும் மேலாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அரசாங்கத்தின் மனித தன்மையற்ற அடக்குமுறை, அதாவது 57 பட்டாலியன் இராணுவ வீரர்கள் வந்து இந்த இதுக்காக அதாவது அவங்க போராடுறாங்க இல்லையா அதை வந்து தடுக்கிறதுக்காக ஈடுபடுத்தப்பட்டாங்க. நிலைமையின் தீவிரத்தையும் அதன் அழுத்தத்தையும் பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சிலுக்கு வந்து விளக்க விளைந்த லெனினிற்கோ இப்படி வந்து அவரோட கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பாரு. தாம் எதிர்கொண்ட எதிர்ப்பை பற்றி எழுதுகையில் 1857 புரட்சிக்கு பின் கவலை கொள்ள வைக்கும் ஒரு வளர்ச்சி அப்படின்னு இதை வந்து சொல்லியிருப்பார். அதாவது வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை பற்றி அவர் லெட்டரில் வந்து இப்படி சொல்லியிருப்பார். எனினும் அதன் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தின் பார்வையிலிருந்து மறைத்து வைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்ச்சிலுக்கு லின்லித்கோ பிரபு வந்து இதை குறிப்பிட்டிருக்காரு. 1857 விட இது வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது, இருந்தாலும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தோட பார்வையிலேருந்து இதை நம்ம மறைச்சி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
உணவு தானியங்களின் விலை வந்து ஏப்ரல் 1942 இருந்து அதே ஆண்டு ஆகஸ்டுக்குள் 60 புள்ளிகள் அளவில் ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏறியதே வெறுப்பு கிளம்ப காரணமாக அமைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸுக்குள் இருந்த சோசியலிசவாதிகள் வந்து காவல்துறையினரின் ஆகஸ்ட் 9 நடவடிக்கையில் சிக்காமல் கிராமப்புறங்களுக்குள் தலைமறைவாக இருந்து கிராமத்து இளைஞர்களை கொரில்லா நடவடிக்கை மூலம் ஒருங்கிணைத்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்க வந்து நிறைய அடக்குமுறைகளை கையாண்டதுனால சோசியலிசவாதிகள் இவங்க வந்து காங்கிரஸ்குள்ளே இருந்த சோசியலிசவாத தலைவர்கள் வந்து இளைஞர்களுக்கு கிராமத்து இளைஞர்களுக்கு வந்து கொரில்லா நடவடிக்கைகள் மூலம் ஒருங்கிணைத்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கட்டவிழ்ந்த வன்முறை என்னெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம் காங்க இது பிரிட்டிஷ்க்கு எதிராக அப்படின்னு பார்க்கும்போது தொலைத்தொடர்பு வசதிகளையும் தந்தி கம்பிகளை அதை அதுக்கப்புறமா இருப்பு பாதைகளை ரயில் நிலையங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நாசமாக்குனது. அடுத்ததாக புரட்சியாளர்கள் வந்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிகளில் தேசியவாத அரசை நிறுவிவிட்டதாக பறைசாற்றி கொண்டனர். அதாவது பாதியளவு வந்துட்டு நம்மளோட கைக்கு வந்ததுக்கப்புறமா தேசியவாத அரசை நிறுவிவிட்டதாக நம்ம நினச்சிக்கிட்டோம். இதன் ஒரு உதாரணமாக சொல்ல போனால் வங்காளத்தின் மிட்னாப்பூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 1944 வரை ஏற்படுத்தப்பட்டிருந்த தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் இந்த அரசை வந்து கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கேருந்து பிரிட்டிஷை முழுவதுமாக அகற்றிட்டோம் அப்படின்றதுனால வங்காளத்தில் மிட்னாப்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் வந்து 1944 தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் இந்த அரசை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சதாராவிலும் ஒரு இணை அரசாங்கம் செயல்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சோசியலிசவாதிக தலைவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன், அச்சுத் பட்வர்தன், ஆசாப் அலி, யூசுப் மெஹ்ரலி, ராம் மனோகர் லோகியா போன்றோர் வந்து தலைமை தாங்கினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சோசியலிசவாத தலைவர்கள். அடுத்ததான் காந்தியடிகள் 1943 பிப்ரவரி 10 வந்து சிறைச்சாலையில் துவக்கிய 21 நாட்கள் உண்ணாவிரதம் ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இயக்கத்திற்கு மேலும் வலுவேற்றியது. அடுத்ததாக இயக்கத்தோட பரவலும் அதன் தீவிரமும் கொடுத்துருக்காங்க. கைதானவர்களின் எண்ணிக்கை வந்து 1943 ஆண்டின் முடிவில் வந்து 91,836 என்ற அளவை எட்டியது. அதே காலத்தில் காவல்துறையின் துப்பாக்கி சுட்டுக்கு பலியானவர்களோட எண்ணிக்கை 1060 அரசு மூலமாக காவலில் வைக்கப்பட்டவங்க வந்து 208 பேராகவும் 332 பேர் இருப்பு பாதை நிலையங்களும் 945 அஞ்சல் நூலகங்களும் முற்றிலுமாக அழிக்கப்படவும் சேதத்திற்கு உட்படுத்தப்படவும் இயக்க நடவடிக்கைகள் காரணமாக அமைந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்படுத்தின சேதங்கள் அதாவது பிரிட்டிஷாருக்கு எதிராக. குறைந்தபட்சம் 205 காவல்துறை வீரர்களாவது தங்கள் பணியை விடுத்து புரட்சியாளர்களோடு கை கொடுத்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆசம்கரின் ஆட்சியராக இருந்த புரட்சியாளர்களின் மீது போதுமான நடவடிக்கை எடுக்க தவறியதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆர்ஹெச் நிப்பவுட் தனது நாட்குறிப்பில் வந்து இப்படி குறிப்பிட்டிருக்காரு. அதாவது பிரிட்டிஷார் காவல்துறையின் மூலமாக பல கிராமங்களை தீக்கிரையாக்கியதோடு பல மைல்களுக்கு தீயை பரவவிட்டு வெள்ளை பயங்கரத்தை அரங்கேற்றி அடக்குமுறையே ஆட்சி முறை என்ற அளவுக்கு அக்காலகட்டத்தில் நடந்து கொண்டார்கள் அப்படின்னு பிரிட்டிஷாரை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது யாரோட குறிப்பில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ஹெச் நிப்பட் அப்படின்றவர் தம்மளோட நாட்குறிப்பில் வந்து இதை சொல்லியிருக்காரு. ரகசிய வானொலி ஒலிபரப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. பத்திரிகை சுதந்திரம் முற்றிலுமாக பறிக்கப்பட்ட நிலையில் புரட்சியாளர்கள் பம்பாய் நகரில் ரகசியமாக வானொலி ஒலிபரப்பு முறையை நிறுவினர். அதாவது ஒரு இடத்தில் நின்றில்லாமல் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் இடம் மாற்றப்பட்டு கொண்டே இருந்தது இந்த ஒலிபரப்பி. இந்த ரகசிய வானொலி வந்து ஒலிபரப்பியதற்கு வித்திட்டவர் அப்படின்னு பார்த்தா உஷா மேத்தா அப்படிங்கிறவர். அதன் ஒலிபரப்பு மதராஸ் வரை கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பம்பாய் டு மெட்ராஸ் வரைக்கும் கேட்டுக்குது அந்த ஒலிபரப்பு இது. ஸோ இது முக்கியமானது பார்த்துக்கோங்க. இதுக்கு வித்திட்டவர் பார்க்கும்போது உஷா மேத்தா. அடுத்ததாக காந்தியடிகளின் விடுதலை பற்றி கொடுத்துருக்காங்க. உடல்நலம் சார்ந்த காரணங்களுக்காக 1944 மே 6 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் காந்தியடிகள். லினிட்கோ பிரபுவிற்கு பின்னர் அக்டோபர் 1943 அரச பிரதிநிதி பதவியேற்ற ஆர்கிபால்டு வேவல் பிரபு வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சுற்றுக்கு ஆயத்தப்படுத்தலானார். அதாவது கிரிப்ஸ் தூதுக்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட பேசினாங்க, அதை தொடர்ந்து நம்ம வந்து வெள்ளையின வெளியேறு இயக்கத்தை இது பண்ணோம். அதனால லின்லிட்கோ அப்புறமா வந்து வந்தவர் வந்து வேவல் பிரபு, அவர் வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய இராணுவம் பற்றி கொடுத்துருக்காங்க.
பிரிட்டிஷ் பேரரசிற்கு உட்பட்ட மலேயா, பர்மா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு பெரும் இந்திய படை நிறுத்தப்பட்டது. இப்படைகளால் ஜப்பானிய படைகளுக்கு ஈடு கொடுத்து நிற்க முடியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்திய படைகளின் அதிகாரிகள் வந்து படை வீரர்களை போர்க்கைதிகளாய் விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். அதாவது நம்ம வந்து பிரிட்டிஷ்க்காக தான் போய் சண்டை போடுறோம், ஜப்பான் கூட அவங்களே வந்துட்டு நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதனால் நம்மளாம் நிறைய பேரை வந்து, அதாவது போரிடுறதுக்காக போன நம்மளாம் நிறைய பேரை வந்து ஜப்பான்காரர்கள் வந்து கைதிகளாக பிடிச்சி வச்சுக்குவாங்க. ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க. ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருந்த போர்க்கைதிகள் யாவரும் மோகன் சிங்கின் தலைமையின் கீழ் விடப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தலைமை தாங்கினது வந்து மோகன் சிங். ஜப்பானிடம் சிங்கப்பூர் வீழ்ந்ததால் மேலும் பல போர்க்கைதிகள் உருவானதில் மோகன் சிங்கின் கட்டுப்பாட்டில் இருந்த வீரர்களின் எண்ணிக்கை வந்து 45,000 என்ற அளவை எட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களில் 40 பேரை தேர்ந்தெடுத்து 1942 இறுதியில் இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் பலப்படுத்தினார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. நம்மளிருந்து பிடிச்சவங்களையே இது பண்ணி கலெக்ட் பண்ணி அதில் ஒரு 40,000 பேரை தேர்ந்தெடுத்து 1942 இறுதியில் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை வந்து மோகன் சிங் பலப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1943 ஜூலை 2 சுபாஷ் சந்திரபோஸ் வந்து சிங்கப்பூர் சென்று சேர்ந்தார். அங்கிருந்து டோக்கியோ சென்று பிரதமர் டோஜோவை சந்தித்தார். ஆனால் இந்தியாவை ஆக்கிரமிக்கும் எண்ணம் ஜப்பானுக்கு இல்லை என்று ஜப்பானிய அரசர் அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளில் பல பேரை வந்து அங்கே பிடிச்சிட்டு போய், கைதிகளாக பிடிச்சிட்டு போய் அவங்களே வந்து இந்திய தேசிய இராணுவமாக உருமாற்றிருக்காங்கன்னொடனே போஸ் வந்து யோசிச்சுட்டு நம்ம மேலே தாக்குதல் நடத்துவாங்களோன்னு டோக்கியோ போய் டோஜோக்கிட்ட போய் பேசியிருப்பார். ஆனால் அவர் வந்து, நாங்கள் வந்து இந்தியாவை வந்து நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், ஏன்னா அங்கே இருக்கிற பிரிட்டிஷ்காரங்களோட தான் எங்களுக்கு வந்து சண்டை, இந்தியாவை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பார். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. எனவே சிங்கப்பூருக்கு திரும்பிய போஸ் 1943 அக்டோபர் 21 சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை ஏற்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அச்சு நாடுகள் போஸின் தற்காலிக அரசை தமது நட்பு வளையத்துக்குள் ஏற்றுக்கொண்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போஸும் இந்திய தேசிய இராணுவமும் பெண்களுக்கான ஒரு படைப்பிரிவையும் ஏற்படுத்தினார். மருத்துவராக பணியாற்றி வரும் சென்னையைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரரான அம்மு சுவாமிநாதனின் மகளுமான டாக்டர் லட்சுமி அப்படிங்கிறவங்களை வந்து ராணி ஜான்சி என்ற படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்க வச்சார். சுபாஷ் சந்திரபோஸ் வந்து 1944 ஜூலை 6 தனது ஆசாத் ஹிந்து ரேடியோவின் மூலம் ரங்கூனில் இருந்து காந்தியடிகளை நோக்கிய ஒரு உரையை ஆற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உரையில் வந்து காந்தியடிகளை பார்த்து தேசத்தின் தந்தையே அப்படின்னு அழைச்சிருப்பார் சுபாஷ் சந்திரபோஸ். அவர் இந்தியாவின் கடைசி விடுதலை போருக்கு அவர் தம் ஆசியை கோரினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, தேச தந்தையே என்று காந்தியை அழைத்தது யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் தான். அடுத்ததான் போரில் அச்ச நாடுகளோடு இந்திய தேசிய இராணுவம். இம்பாலை நோக்கிய ஜப்பான் படைகளின் நகர்வில் ஷா நாவாஸால் வழிநடத்தப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் ஒரு பிரிவும், அதாவது இந்திய தேசிய இராணுவத்தோட ஒரு பிரிவு வழிநடத்தின தலைவர் வந்து ஷா நாவாஸ். இம்பாலை கைப்பற்றும் முயற்சியில் ஜப்பான் வெற்றி பெற முடியாததை தொடர்ந்து 1945 நடுவில் அது பிரிட்டிஷ் படைகளிடம் சரணடைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஷா நாவாஸ் வந்து அவரோடு இருந்த வீரர்கள் மீதும் ராஜத்ரோக குற்றம் சுமத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த பாக்ஸில் உள்ளது பார்க்கலாம். வங்காள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட அனைத்து பதவிகளில் இருந்தும் ஆகஸ்ட் 1939 இந்திய தேசிய காங்கிரஸால் விடுவிக்கப்பட்ட போஸ் வந்து இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ், அதாவது 1940 ஜூலை 3 அன்று கைது செய்யப்பட்ட அவர் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கல்கத்தாவிலிருந்து 1941 ஜனவரி 16-17 நள்ளிரவில் தப்பிய அவர் காபூல் மற்றும் சோவியத் நாடு வழியாக ஒரு இத்தாலிய கடவுச்சீட்டை கொண்டு மார்ச் மாதத்தின் கடைசியில் பெர்லின் சென்று சேர்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கு ஹிட்லரையும் கோயபல்ஸையும் சந்தித்தார். எதுக்காகனா இவர் வந்து இந்த நாசிஸ் தலைவர்கள் 2 பேர்கிட்டையும் போய் தன்னோட நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஆதரவு கேட்டிருப்பார். ஆசாத் ஹிந்த் ரேடியோவை உருவாக்க அனுமதி வழங்கினார். ஸோ இந்த ஆசாத் ஹிந்த் ரேடியோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே அதை வந்து உருவாக்குறதுக்கு இவங்க வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்க. போஸ் வந்து 1943 ஜூலையில் சிங்கப்பூர் சென்று சேர்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து போரில் அச்சு நாடுகளோட இந்திய தேசிய இராணுவம் இதுவரைக்கும் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.